ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் ட்ரெஷர். என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு மசாலா டீ தான் கைஸ். இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மசாலா டீ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ எப்படி இந்த மசாலா டீ வந்து ரெடி பண்ணுறேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, எப்படி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேருக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், எப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும், எப்படி கமெண்ட் பண்ணும் அப்படின்றது தெரியலன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன், உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு, நான் இது வந்து பாஸ் இது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மாம் ட்ரெஷர் அப்படின்னு என்னோடய சேனல் நேம் இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இங்கே வந்து என்னோடய சேனலோட லோகோ வந்து இருக்குது. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டோனேவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வருது பார்த்தீங்களா, இந்த பெல் ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஆல் என்ற ஆப்ஷன் இருக்குங்களா, இதை போய் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இதே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அடுத்தடுத்த வீடியோவில் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். அடுத்து நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். டைட்டிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் வருது பார்த்தீங்களா, இந்த டைட்டில் பக்கத்தில் ஏரோ மார்க் சிம்பிள் வருதுன்னா இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அடுத்த வீடியோ உடைய லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்க, மறுபடியும் இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்க, என்னுடைய வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கமெண்ட் கிட்ட ஆட் ஏ பப்ளிக் கமெண்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து எப்படி சூப்பர் அப்படின்னா சூப்பர் அப்படி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான இருந்தோ அதை கொடுத்து இந்த ஏரோ மார்க் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ இது இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னுடைய சேனல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பட்டன் தோருக்கு பாருங்கள். இதை நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை, அண்ட் லைக் பண்ணுங்கள். இனி வர வீடியோவில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது பிரகாரம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா டீக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம், இல்லைனா 1 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சை வந்து கொஞ்சம் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம், அதே மாதிரியே ஏலக்காவையும் தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா டீ பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு, தலைவலி, கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசாலா டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சாஸ்பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து அந்த தட்டி வச்சுருந்த இஞ்சியும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அந்த பட்டை, 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தண்ணி வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் டீ தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ரோசஸ் டீ தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் எந்த கிளாஸில் நான் வந்து வாட்டர் எடுத்தனோ அதே கிளாஸ்லேயே நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பால் வந்து நல்லா கொதித்து ஆற வச்சு வச்சுருக்கணும். சுட சுட இதில் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் ஆற வச்சு இந்த பால் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை ஒயிட் சுகர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதே கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இந்த டீயை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ அந்த பட்டை வாசனை, இந்த ஏலக்காய், இஞ்சி எல்லா ஃப்ளேவரும் அந்த டீயில் வந்து நல்லா கொதிக்கும் போது மிக்ஸ் ஆகும். அதனால் நான் இங்கே வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம டீ. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், மசாலா டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அழகாக ஒரு மசாலா டீ வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கே இந்த மசாலா டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம். ஸோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.